காதல் இருக்கு, அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு, பாசம் இருக்கு, ஆனா அதுவும் சேர்த்து கோபம் மன கஷ்டங்களும் இருக்கு, இருக்குதான் செய்யும். குடிப்பழக்கம் அப்படிதான். அந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனா கொண்டு வர முடியும். ரெண்டு அழகான குழந்தைங்க, 6 வயசு பொண்ணு, 2 வயசுல ஒரு பையன், 2.5 வயசுல ஒரு பையன். அலெக்சாண்டர், நீங்க தெளிவா இருக்கீங்க? கண்டிப்பா. இங்க இருந்து வெளியில வரணும். கண்டிப்பா. இந்த நோயில இருந்து வெளியில வர்றதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது சொல்றதுக்காக, டிஸ்கஸ் பண்றதுக்காக சைக்காலஜிஸ்ட் திருமதி அருணா வந்திருக்காங்க. அருணா சொல்லுங்க, நீங்க இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாவே பாத்துட்டீங்க? ஆ, பாத்துறேன். அப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு குடி பழக்கம் சொல்லும்போது அது ஒரு நோய் தான். தட் இஸ் ஹவ் யூ லுக் அட் இட். கண்டிப்பா, அது நாங்க நோயின் தான் சொல்லுவோம். ரைட். சோ அவரும் இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுறாரு. மனைவிக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் வந்துருவாரு. ஆனா சில நேரத்துல அந்த சந்தேகங்கள், இது வரைக்கும் விடல, இப்போ அந்த விட்ரால் சிம்டம்ஸ் சொல்லும் போது ரொம்ப அதிகமா இருக்கு, குடி இல்லாம இருக்க முடியல, கை நடுங்குது, கை கால் இழுத்துட்டு வருது, ஒரு ஸ்பேனர் கூட கையில பிடிக்க முடியல. அவரே சொல்றாரு, நான் குடிக்கலன்னா பசங்களை தூக்க முடியல, என்னால தண்ணி கூட குடிக்க முடியாது, கிளாஸ் கூட தூக்க முடியாது. ஓகே. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும். சரி. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆல்கஹால், ட்ரக், இது எல்லாமே வந்து அடிக்ஷன் அப்படின்னும் போது அது நம்ம நோயின்னு சொல்றோம். டெய்லி குடிக்கிறவங்க, எப்பயாவது ஒரு வாட்டி குடிக்கிறவங்க வந்து நம்ம குடி நோயாளின்னு சொல்றது கிடையாது. எப்ப வந்து நம்ம ஒரு குடி நோயாளின்னு சொல்லுவோம்னா, தனக்கும் பிரச்சனை, தன் உடல்நிலைக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் அது ஒரு குடி நோயா மாறுது. குடி நோயாளியா தான் வந்திருக்காரு. சோ இப்ப விடணும்னு நினைச்சாலும் அவங்களால விட முடியாது. ஏன்னா அந்த பிரெயின் வந்து ஒன்ஸ் அந்த ஆல்கஹால் உள்ள அடிக்ட் ஆகும் போது கெமிக்கல் இம்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ்டுன்னும் போது பயாலஜிக்கலாவும் சரி சைக்காலஜிக்கலாவும் சரி அதுக்குள்ள அவங்க அடிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து அண்டர் மெடிக்கேஷன் பிளஸ் கவுன்சிலிங், இது ரெண்டுமே தான் அவருக்கு. ஸோ மெடிக்கேஷன் பாதினா கவுன்சிலிங் பாதி, இது ரெண்டும் சேர்த்து தான் அவரை வந்து இதுல இருந்து குணப்படுத்தும். அதாவது டி அடிக்ஷன் சென்ட்ரோ, ரீஹாப் சென்ட்ரோ, அதுக்குள்ள இருந்துதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். சோ அங்க வந்து அவங்க கையில எந்த குடியும் கிடைக்க போறதில்ல, ஸ்மோக் பண்ண நம்ம கையில குடுக்க போறதில்ல, அவங்க பக்கத்துல வைக்க போறதில்ல, அந்த ஸ்மெல்ல இருக்காது. சோ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம், ஒரு சிப் கொடுப்போம், ஒரு ML கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் இங்க கிடையாது. சோ ஒன்ஸ் உள்ள நம்ம அட்மிஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லாமே வந்து டோட்டலா கட் ஆஃப் ஆகும். சோ இந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ், வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு ஷிவரிங், ஸ்வெட்டிங், வேர்த்து போறது, டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், சரியா மோஷன் போகாம இருக்கிறது, ஒரு சில ஹெட்ஏக், கோபம் வருமா? ஆ, கோபமும் வரும். வயலன்ட் ஆயிடுவாங்களா? வயலன்ட் பிஹேவியர் எப்போ வரும்னா, அது வந்து நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து அந்த ஆங்கர் இருக்கு அப்படின்னும் போது, ஏதாவது ஒரு விஷயத்துல யார்கிட்டயாவது அதிக கோபம் இருக்கும் போது அவங்க கிட்ட வேணா அந்த கோபத்தை காமிக்கலாம். சோ ஜெனரலா எல்லாருக்குமே கோபம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி வந்து கோபம் வருது, வீட்டுல ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்னும் போதுதான் அவங்க வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வராங்க. அது வரைக்கும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். கோபம் மட்டும் இல்ல, அசிங்கமான வார்த்தைகள் பேசுறது. சோ அது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல பேச மாட்டாங்க, வெளியே பேச மாட்டாங்க. சோ ஒரு கட்டம்னு வரும்போது வீட்லயே அசிங்கமா பேசுறது, ஒய்ஃப பேசுறது, அம்மா அப்பாவை பேசுறது, பசங்களை பேசுறது, சோ அதை காது கொடுத்து கேட்க முடியல, பக்கத்துல எல்லாம் வந்து கேக்குறாங்க, இல்ல பக்கத்துல இருக்கவங்களையும் பேசுறது அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போதுதான் அந்த அட்மிஷன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கே அவங்க வராங்க. சோ இந்த மாதிரி வித்ட்ராவல் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் போது அது வந்து சைக்காட்ரிஸ்டோட பார்ட், மெடிசன் பார்ட். சோ அவங்களும் ஜென்ரல் ஃபிசியனோட பார்ட் வந்து அவங்களோட பிசிக்கல் ப்ராப்ளம், இந்த பிசிக்கல் ஹெல்த் அண்ட் தென் மென்டல் ஹெல்த், மென்டல் ஹெல்த். சோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆஃப்டர் அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சோ தட் அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரெக்கவர் ஆயிட்டு வரும். யாருமே வந்து குடிக்கணும் அப்படின்ற போய் ஆரம்பிக்கிறது இல்லை. சோ ஒன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டா அது ஆராய்ச்சின்னு ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு தேவை அப்படின்னு வரும்போது இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒன்னு மறக்கிறதுக்கோ இல்ல ஒரு வேலைகளை செய்யறதுக்கோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா ஆகும் போது அதுக்குள்ள அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுல வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங், தனிப்பட்ட முறையிலையும் கவுன்சிலிங் உண்டு, 21 நாளுக்கு அப்புறமா ஃபேமிலி கவுன்சிலிங்கும் உண்டு. கண்டிப்பா இந்த நோய் வந்து அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் இல்ல, இத வந்து நாங்க ஒரு குடும்ப நோயின்னு தான் சொல்றோம், குடும்ப சார்ந்த நோயின்னு இதை நாங்க சொல்றோம். ஏன்னா இது வந்து அவங்களால மட்டும் கிடையாது. சோ இந்த நோய் வந்து பல காரணங்களால வருது. ஒன்னு வந்து நம்மளோட சுத்தி இருக்க சூழ்நிலையாலையும் வருது, ஒன்னு வந்து ஜெனிட்டிக்,
ஜென்ரிக்னாலையும் வரும். இன்னொன்னு அவங்களோட தேவைகள், அவங்களோட சைக்காலஜிக்கல் நீட்னாலையும் அவங்களுக்கு இது தேவைப்படுது. ஸோ இந்த மூணு காரணங்களும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ள கொண்டு போறது. அலெக்சாண்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அலெக்சாண்டருக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்துக்கணும். எந்த ஒரு டி அடிக்ஷன்லயாவது அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவரால் வந்து திருப்பியும் பழைய நிலைமையில அவரோட வேலையோ ஒரு குடும்பத்தையோ அவர் பார்க்க முடியும்.